ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் பெட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சேலம் பெட்ஸ் சேனல்லேருந்து செஞ்சு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரீசண்டாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3-4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீட்டர் வால், ஓகேங்களா, கிளிமூக்குலேயே மீட்டர் வால் லைனேஜ் இருக்கிற சேவல்லேருந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நம்ம நண்பர்கிட்டருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விடை வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ரெண்டுமே ஒயிட் கலரில் ஒன்று, ஓகேங்களா. அது கூட நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அதை பற்றியான வீடியோஸ் வந்திருக்கும். அது என்னென்னா, உச்சி போல் ஒரு வெள்ளை விடவை கூட பார்த்திங்கன்னா வந்து முட்டை இடலை அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த விடையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து முட்டை வச்சிருச்சு, அடையில் இருக்குது, ஓகேங்களா. இன்னொரு விடை பார்த்திங்கன்னா வந்து ஒயிட்டு, அது வந்து கொஞ்சம் அதோட பெரிய சைஸ் கோழின்னு வச்சுக்காங்களே, அது வந்து கன்னி விடை, அது வந்து ஒரு பேட்ச் ஆன கோழி தான். அந்த விடை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேவலுக்கு வந்து நம்ம ப்ரீட் பண்ணியிருந்தோம். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு வால் வரக்கூடிய அமைப்பு கிடையாது, ஆனால் ஒரு 2 அடி வரைக்கும் வரும். நல்ல டெம்பரில் இருக்கக்கூடிய சேவலுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிற, இப்போ நீங்கள் பார்க்குற வந்து கருப்பு விடை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மயில் சேவலுக்கு, அதான் நம்ம சேனலில் வந்து நம்மளோட மயில் சேவலை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் நம்ம சேனல் பேஜஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். மயில் சேவலுக்கும் அவங்க அதான் சொன்ன அந்த மீட்ரு டெயில் வரக்கூடிய ஒரு விடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணி எடுத்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கருப்பு விடை, ஓகேங்களா. இந்த கருப்பு விடை வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக இருக்குது, உச்சி போலையும் வந்திருக்கு, ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வால் நீளமாக இருக்கிற அந்த அவங்க லைனேஜில் பார்த்திங்கன்னா அந்த உச்சிப்பூங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. மற்ற பூவில் பறித்தாலும் ஒன்று ரெண்டு உச்சிப்பூங்கிறது வரும், ஆனால் உச்சிப்பூவும் அழகாக இருக்கும் ரொம்ப, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இது ஒரு டெஸ்ட்டு தான் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வால் வரும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேவலுக்கு நான் எவ்வளோ வால் இருந்ததுங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா கேரளா ஷோ, ஓகேங்களா, கேரளாவில் பார்த்திங்கன்னா பேரட் பீக் வந்து ஷோ நடத்துனாங்க. அங்கே கூட பார்த்திங்கன்னா வந்து அவருடைய சேவல் வந்து வின் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் கோல்டு வந்து வின் பண்ணியிருக்கு அந்த சேவல். அதாவது நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற கருப்பு விடையோட தாய்க்கோழியோட அப்பா, ஓகேங்களா, அது வந்து ஜெயிச்சிருக்கு. அது வந்து 4 அடி வரைக்கும் வால் வந்து இருந்திருக்கு, நான் பார்த்தேன். நல்ல எண்ணிக்கையில் பயங்கரமாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு விடைக்கோழி குஞ்சு மட்டும்தான் இருக்குது. இது வந்து எந்த மாதிரி மூக்கு அமைப்பு இன்னும் ஃப்யூச்சரில் வரப்போகுது, எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.